14th problem eduthuka. For a given capacitor's configuration, find the charges on each capacitor, potential difference across them, energy stored in capacitors. And the answers kuduthirukranga. Tamil la 14th problem eduthukittina என்ன சொல்லுது படத்தில் கொடுக்கப்பட்டுள்ள மின்தேக்கி நிலையமைப்பில் ஒவ்வொரு மின்தேக்கியிலும் சேமிக்கப்படும் மின் துகள்களின் மின்னோட்ட மதிப்பை காண்க ஒவ்வொன்றின் குறுக்கையும் உருவாகும் மின்னழுத்த வேறுபாட்டை காண்க மின்தேக்கி ஒவ்வொன்றிலும் சேமிக்கப்படும் ஆற்றலை கணக்கிடுக அப்போ என்னெல்லாம் பார்க்கணும் முதல்ல மின்தேக்கியினுடைய மின்னோட்டங்களுடைய மின்னோட்ட மதிப்பு அடுத்தாக்கில் குறுக்கே உருவாகும் மின்னழுத்த வேறுபாடு அடுத்தாக்கில் என்ன சொல்கிறோம் அதில் சேமிக்கப்படும் ஆற்றல் இந்த மூணையும் நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம் சரிதானா அதுக்கு நம்ம என்னெல்லாம் செய்கிறோன்னு பார் இந்த சர்க்கியூட்டை நம்ம வந்து வரைஞ்சிக்கிட்டோன்னா ஈஸியாக இருக்கும் இது எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி இருக்குது இதை வந்து 6 மைக்ரோஃபாரட்னு சொல்கிறோம் இதை வந்து 2 மைக்ரோஃபாரட்னு சொல்கிறோம் இதை வந்து இது ரெண்டும் பேரலில் இருக்குது அதாவது பக்க இணைப்பில் இருக்குது இப்போ இதை வந்து ஒரு சீரீஸில் ஜாயின் பண்ணுறோம் பாரு சீரீஸில் இதில் ஒரு 8 மைக்ரோஃபாரட் போடுறோம் அதே போல் இங்கேயும் ஒரு 8 மைக்ரோஃபாரட் போடுறோம் சரிதானா ரைட் இதில் வந்து ஒரு பேட்ரி இந்த பேட்ரியில் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 9 வோல்ட் கொடுத்துருக்குறாங்க இதை வந்து ஏன்னு எடுத்துக்க இதை பி இதை வந்து சி இதை வந்து நம்ம டின்னு எடுத்துக்கிடுவோம் சரிதானா இப்போ வந்து இந்த கெப்பாசிட்டன்ஸுடைய பேரல் காம்பினேஷன் அதாவது பக்க இணைப்பில் வந்து இது வந்து என்ன சொல்கிறோம்னா சிபின்னு சொல்லுவோம்ல அப்போ சிபி ப்ளஸ் சிசி சரிதானா ரைட் அது வந்து எவ்வளோன்னு சொல்கிறோம் 6 + 2 அப்போ வந்து எவ்வளவு 8 மைக்ரோஃபாரட் அதை வந்து சிபியில் சிஎஸ்ஸில் எவ்வளோ இருக்கும் இது ஒரு 8 இது ஒரு 8 8 தானே கிடச்சிருக்கு இங்கே ஒரு 8 அப்போ சிஎஸ்ங்கிறது வந்து எப்படின்னா 1/ அதாவது சீரீஸ் காம்பினேஷன் அதாவது தொடர் இணைப்பில் 1/8 ப்ளஸ் 1/8 ப்ளஸ் 1/8 தட் இஸ் ஈக்குவல் டு 3/8 அதை வந்து என்ன சொல்கிறோம் சிஎஸ்இஸ் ஈக்குவல் டு 8/3 மைக்ரோஃபாரட் போட்டலாமா ரைட் 8/3 இப்போ நமக்கு முதல்ல கண்டுபிடிக்க வேண்டிய வேல்யூ முதல்ல என்ன கண்டுபிடிக்க போகிறோம் சார்ஜ் ஆன் தி கெப்பாசிட்டர் சார்ஜ் சார்ஜுன்னு சொல்கிறோம் சரிதானா ஃபஸ்ட்டு சார்ஜ் அந்த சார்ஜ் ஆன் கெப்பாசிட்டர் ஏ அப்போ இது வந்து சிஏன்னு சொல்கிறேன் சாரி கியூஏன்னு சார்ஜுக்கு என்ன சொல்கிறோம் கியூ கியூஏ இஸ் ஈக்குவல் டு சி இன்டு வி இல்லை கியூ இஸ் ஈக்குவல் டு சி இன்டு வி கியூ இஸ் ஈக்குவல் டு சி இன்டு வி அப்போ அந்த சி வந்து இந்த சீரீஸில் நம்ம கிடச்சிருக்கல அந்த வேல்யூ அதை வந்து என்ன சொல்கிறோம் சிஎஸ் இதுன்ட்டு விஏன்னு சொல்கிறோம் இப்போ எவ்வளோ போடலாம் சிஎஸ் எவ்வளோ வந்து 8/3 இன்ட்டு விஏ விஏ வந்து 8 வி வந்து எவ்வளோ வி வந்து வி ஏன்னு சொல்ல முடியாதுல்ல வி ஏ வந்து வி வந்து எவ்வளோ சொல்கிறோம் 9 அப்படி தானே அப்போ 3 சரிதானா ரைட் தட் இஸ் ஈக்குவல் டு 24 மைக்ரோ கூலும் சரிதானா சிஎஸ் வந்து எவ்வளவு 8/3 கிடச்சிருக்குது வோல்டேஜ் வந்து 9 வோல்ட்டு சரிதானா அப்போ 9 பெருக்கிட்டோன்னா நமக்கு கிடைக்கிறது 3 3 3 9 சரிதானா கேன்சல் ஆகிடுது 8 3 24 அதே சிமிலர்லி கியூபி கியூபிங்கும் போது வந்து சிஎஸ் வந்து எவ்வளோனா 6/3 வந்துடும் அப்படி தானே 6/3 × 9 அப்போ தட் இஸ் ஈக்குவல் டு இது வந்து 3 18 18 மைக்ரோ கூலும் கியூசிங்கிறது எவ்வளவு 2 இல்லையா அப்போ 2/3 × 9 அப்போ அது வந்து எவ்வளோ ஆகுது 6 மைக்ரோ கூலும்னு வந்துடும் கியூடி சொல்லு கியூடி வந்து 8/3 × 9 தட் இஸ் ஈக்குவல் டு இப்போ இது 3 அப்போ 8 3 24 24 மைக்ரோ கூலும் இப்போ சார்ஜ் அவ்வளோ கண்டுபிடிச்சாச்சு அடுத்து என்ன கண்டுபிடிக்கிறோம் பொட்டன்ஷியல் பொட்டன்ஷியல் தானே கண்டுபிடிக்க போகிறோம் அடுத்து வந்து சார்ஜ் கண்டுபிடிச்சாச்சு அடுத்து வந்து பொட்டன்ஷியல் அதாவது நிலை மின்னழுத்தம் அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறோம் பொட்டன்ஷியலுக்கு வந்து ஃபார்முலானது விஇஸ் ஈக்குவல் டு கியூ பை சி கியூ இஸ் ஈக்குவல் டு சிவி
அப்போ விசி ஈக்குவல் டு கியூ பை சி தானே. அப்போ விசி ஈக்குவல் டு விஏசி ஈக்குவல் டு கியூஏ டிவைடட் பை சிஏ. ஒவ்வொன்றிலையும் எவ்வளோ எவ்வளோ வோல்டேஜ், இதில் எவ்வளோ வோல்டேஜ், இதில் எவ்வளோ வோல்டேஜ், இதில் எவ்வளோ வோல்டேஜ், இதில் எவ்வளோ வோல்டேஜ், ஒவ்வொன்றிலையும் எவ்வளோ வோல்டேஜ் இருக்கும் அல்லது மின்னழுத்தம் நிலை மின்னழுத்தம் எவ்வளோ இருக்குங்கிற கண்டுபிடிக்கணும். கியூஏ எவ்வளவு நமக்கு 24 டிவைடட் பை சிஏ, சிஏ வந்து எவ்வளவு 8, அப்போ மூணாச்சா 3 வோல்ட்டுன்னு சொல்கிறோம். இப்போ விபி, விபிசி ஈக்குவல் டு கியூபி டிவைடட் பை சிபி. கியூபி எவ்வளவு 18, சிபி எவ்வளவு 6, அப்போ அவ்வளோச்சு 3 வோல்ட்டு. எல்லாம் ஈக்குவலாக தான் வரப்போகுது, 3 வோல்ட்டு தான், ஏன்னா 9 வோல்ட்டு தானே சப்ளை பண்ணிகிட்ருக்குறோம். விசி இஸ் ஈக்குவல் டு கியூசி டிவைடட் பை சிசி. அப்போ எவ்வளவு கியூசி வந்து எவ்வளவு, கியூசி 6 டிவைடட் பை சி வந்து 2, அப்போ என்னாச்சது 3 வோல்ட்டு. அதேமாதிரி விடி, விடி இஸ் ஈக்குவல் டு கியூடி டிவைடட் பை சிடி. இஸ் ஈக்குவல் டு எவ்வளவு, கியூடி எவ்வளவு 24, 24 டிவைடட் பை 8, 8னா எவ்வளோச்சுது 3 வோல்ட்டு. சார்ஜ் பார்த்தாச்சு, பொட்டன்ஷியல் பார்த்தாச்சு, நம்ம அடுத்த என்ன பார்க்கணும், எனர்ஜி. அப்போ எனர்ஜி வந்து யூன்னு சொல்கிறோம், 1/2 சிவி ஸ்கொயர்னு சொல்லி படிச்சிருக்கணும், அப்படிதானா. அப்போ முதல்ல ஒவ்வொன்றுக்கும் எனர்ஜி பார்ப்போம், யூஏ யூபி யூசி யூடி வச்சுருதுனா. யூஏ 1/2 சிஏ விஏ ஸ்கொயர். சிஏ எவ்வளவு, சிஏ சிஏ எவ்வளவு 8, 8 இன்ட்டு விஏ, விஏ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்ல 3, 3னா 9, விஏ வந்து 3, 3 ஸ்கொயரு 9 சரிதானா, ரைட்டு. அப்போ 4 நம்பித்துனாங்க 36, 36 ஜூல் அப்படிதானா, ஜூல் ஜூ ஜூலில் தானே வரும் ஆன்சர். சரி, அடுத்து வந்து யூபி 1/2 சிபி பிபி ஸ்கொயர், தட் இஸ் ஈக்குவல் டு 1/2 சிபி எவ்வளவு, சிபி வந்து 6, 6 இன்ட்டு விபி, விபி வந்து 3 தான், 3னா 9, அப்போ 3 3 6 18 18 ஜே, ஜூல் தானா, ரைட். அடுத்தது வந்து யூசி 1/2 சிசி விசி ஸ்கொயர், தட் இஸ் ஈக்குவல் டு 1/2 சிசி எவ்வளவு, சிசி வந்து 2, கெப்பாசிட்டர்ஸ் இன்டு சி அப்படிதானா, சரி சிங்கிற கெப்பாசிட்டர் இன்டு விசி வந்து 9, 2 2 கேன்சல், அப்போ வந்துச்சு 9 ஜூல் அப்படிதானா. யூடி, யூடி ஈக்குவல் டு 1/2 சிடி பிடி ஸ்கொயர், தட் இஸ் ஈக்குவல் டு 1/2 சிடி வந்து எவ்வளவு, சிடி வந்து 8, பிடி வந்து 9 9னா 3 9 அப்படிதானா, ரைட். அப்போ 4, அப்போ எவ்வளோச்சு 36 ஜூல் சரிதானா, ஆன்சர் கரெக்ட் தானேங்கிறது ஒரு தடவை செக் பண்ணிக்க. அப்போ இதில் வந்து ஒரு சின்ன மிஸ்டேக் விட்டுருக்கிறேன், ஜென்ரலாக உனக்கு வந்து மைக்ரோ ஜூல்ஸ் அப்படின்னு வந்திருக்கும். இப்போ வந்து நான் என்ன போடுறேன்னா, இந்த இதில் ஒவ்வொன்றிலையும் இன்ட்டு 10^-6னு போடணும், இன்ட்டு 10^-6, இன்ட்டு 10^-6, இன்ட்டு 10^-6, அப்போ என்ன ஆயிரும், இது அவ்வளவுமே என்ன ஆயிரும், மைக்ரோ ஜூல்னு வந்துடும், மைக்ரோ ஜூல், இதுவும் மைக்ரோ ஜூல், இதுவும் என்னது மைக்ரோ ஜூல். ஏன் மைக்ரோ கூலும்னு சொல்கிறான், அது இந்த அளவுன்னு சொல்கிறோம், 10^-6 கூலும் சரிதான், 10^-6 பெருக்கி பெருக்கி போடுறோம். அதனால் எனர்ஜி வந்து இன் ஜூல்ஸ், ஜூல்ஸில் தான் ஆன்சர் வரும், அப்படி தானே, யூனிட் வந்து ஜூல்ஸ் இல்லையா, அதனால் என்னாகும் 36 மைக்ரோ ஜூல்ஸ், 9 மைக்ரோ ஜூல், 18 மைக்ரோ ஜூல், 36 மைக்ரோ ஜூல். அப்போ சார்ஜ் கண்டுபிடிச்சிருக்கிறோம் எப்படி கண்டுபிடிச்சோன்னு பார்த்துக்க, பொட்டன்ஷியல் கண்டுபிடிச்சிருக்கோம் எப்படி கண்டுபிடிச்சிருக்கோன்னு பாரு, எனர்ஜி கண்டுபிடிச்சிருக்கோம், எனர்ஜிக்கு ஃபார்முலா 1/2 சிவி ஸ்கொயர், கியூ ஈக்குவல் டு சிவி நமக்கு தெரியும் சரிதானா. இந்த 15th ப்ராப்ளத்தை எடுத்துக்க, கெப்பாசிட்டர்ஸ் பி அண்ட் கியூ ஹேவ் ஐடென்டிக்கல் கிராஸ் செக்ஷனல் ஏரியாஸ் ஏ அண்ட் செப்பரேட் அண்ட் செப்பரேஷன் டி, த ஸ்பேஸ் பிட்வீன் த கெப்பாசிட்டர்ஸ் இஸ் ஃபில்ட் வித் a dielectric of dielectric constant epsilon r as shown in the figure. படத்தில் காட்டியிருக்கிறாங்க.
calculate the capacitance of the capacitors P and Q. ரெண்டு பிக்கும் அப்படி க்யூக்கும் அப்படி. சரிதான், அதை நான் படத்தில் நான் காட்டியிருக்கிறேன். இதில் வந்து க்ரீன் கலரில் காட்டியிருக்காங்க, இதையும் க்ரீன் கலரில் காட்டியிருக்கிறாங்க அந்த டைஎலக்ட்ரிக் போர்ஷனை. அதை வந்து நான் இப்போ வந்து டாட்டட் லைனில் நான் காட்டியிருக்கிறேன். சரிதானா, மற்ற எல்லாம் டீட்டெயில்ஸ் உனக்கு நான் இதில் கொடுத்துருக்கிறேன். தமிழில் எப்படி கொடுத்துருக்குன்னா, தமிழில் வந்து பி மற்றும் கியூ ஆகிய இரு மின்தேக்கிகள் ஒரே மாதிரியான குறுக்கு வெட்டு பரப்பு ஏ மற்றும் இடைவெளி டி கொண்டுள்ளன. மின்தேக்கிகளின் இடைவெளியில் படத்தில் கொடுத்துள்ளபடி எப்சிலான் ஆர் மின்காப்பு மாறிலி உடைய மின்காப்புகள் செருகப்பட்டுள்ளன எனில் பி மற்றும் கியூ மின்தேக்கிகளின் மின்தேக்கு திறன்களை கண்டுபிடி. கெப்பாசிட்டன்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும், அல்லது மின்தேக்கு திறன் சொல்கிறோம்ல அதனுடைய வேல்யூஸை வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். சரிதானா, அது எப்படி கண்டுபிடிக்கிறது பாரு. இது ஒரு மின்தேக்கி, இது ஒரு மின்தேக்கி, அப்படிதானே. இதுக்கு பேர் பின்னு சொல்கிறோம், இதுக்கு பேர் கியூன்னு சொல்கிறோம். சரிதானா, இப்போ இந்த ரெண்டுக்கும் இடையில பொதுவாக ஏர் இருக்கு அல்லது காற்று இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். ஆனால் இங்கே பாரு, இங்கே எப்படி அமைச்சிருக்காங்கன்னா, இதில் பாதி இடத்துல கேப் ஏர் இருக்குது, இந்த பாதி பாரு, இந்த பாதி முழுவதும் ஒரு என்ன சொல்கிறோம், ஒரு இது சொல்லுவாங்க காப்பு உள்ள பொருள், மின் காப்பு உள்ள ஒரு பொருளை அடைச்சி வச்சிருக்காங்க. சரிதானா, டைஎலக்ட்ரிக்கை வந்து தூக்கி அல்ல தூக்கி ஃபில் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இங்கே பாரு, இந்த மேல் பகுதி முழுவதும் டைஎலக்ட்ரிக் இருக்குது, கீழ்ப்பகுதி முழுவதும் எப்படி இருக்குது, ஏர் இருக்குது. சரியா, இதனால் இதை நான் எப்படி எடுத்துக்கணும், இந்த கிராஸ் செக்ஷனல் ஏரியா வந்து ஜென்ரலாக ஏன்னு சொல்லுவோம், இதுக்கும் ஏ தான் சொல்ல போகிறோம், ரைட். ஆனால் இங்கே பாரு, இதில் வந்து பாதி எடுத்துடுறோம்ல, அதனால் கிராஸ் செக்ஷனல் ஏரியாவில் ஏ பை டூ அப்படின்னு எடுத்துருக்கேன். சரிதானா, ரைட். இதனுடைய டிஸ்டன்ஸ் பாரு, இதுக்கு ரெண்டுக்கு இடப்பட்ட தூரத்தை என்னன்னு சொல்கிறோம், டின்னு சொல்லுவோம், அப்படிதானா. இதுவும் இது பார்த்தி, இது பாரு, இதை வந்து இதில் பாதி, அதனால் இது டி பை டூன்னு சொல்கிறேன். புரியுதா, டி பை டூன்னு சொல்ல ரெண்டால் வகுத்துறோம். நமக்கு வந்து கெப்பாசிட்டன்ஸுக்கு, அதாவது மின்தேக்கு திறனுக்கு ஃபார்முலா தெரியும், சிசி ஈக்குவல் டு எப்சிலான் இன்டு ஏ டிவைடட் பை டி அப்படின்னு படிச்சிருக்கிறோம். இந்த எப்சிலான்னா என்னென்னு பாரு, எப்சிலான் ஜீரோ இன்ட்டு எப்சிலான் ஆர். அப்போ இதில் வந்து நமக்கு ரெண்டு கெப்பாசிட்டன்ஸ், ரெண்டு மின்தேக்கிகள் இருக்கிற மாதிரி எடுத்துக்கேன். இது வந்து சிஏன்னு எடுத்துக்கேன், இது வந்து சிபி, அதே போல் இது சிஏ, இது வந்து சிபி, அப்படி ரெண்டும் எடுத்துக்கிட்டு இந்த ரெண்டும் பக்கத்தில் பக்கத்தில் இருக்கப்படுதுன்னா பக்க இணைப்பு, புரியுதா, பக்க இணைப்புன்னு சொல்கிறோம், அல்லது பேரல் கெப்பாசிட்டன்ஸ்ன்னு சொல்கிறோம். இது பாரு, மேலே கீழேயுமா இருக்குது, அதனால் அது சீரீஸ்ன்னு சொல்கிறோம், அல்லது தொடர் இணைப்புன்னு எடுத்து விடுவோம். அந்த மாதிரி எடுத்து நம்ம செஞ்சோன்னா நமக்கு ஈஸியாக ஆன்சர் வந்துடும். அப்போ அதில் வந்து சிஏ எடுத்துக்கிறேன், அதாவது இந்த வேல்யூக்கு நான் எடுக்க போகிறேன். சிஏ வந்து அப்படி எப்சிலான்க்கு பதிலாக என்ன போடலாம், எப்சிலான் ஜீரோ எப்சிலான் ஆர் ஏன்னு போடலாமா, இதுக்கு இந்த ஏ நம்ம ஏ பை டூன்னு போடணும், அப்படிதானே. அப்போ டூ டி, ஏ பை டூ டி வந்துடுதா. இந்த எப்சிலான் ஆர் வந்து எவ்வளவு, ஏருக்கு வந்து காற்றுக்கு வந்து எவ்வளவு, ஒன்றுன்னு சொல்கிறேன். அப்போ இதை எப்படி போட்டுடலாம், எப்சிலான் ஜீரோ ஏ டிவைடட் பை டூ டி, இதுதான் நமக்கு ஆன்சர் சிஏ. இந்த வேல்யூ, இந்த இடத்துல உள்ள வேல்யூ, இந்த இடத்துல உள்ளதை கண்டுபிடிக்கணும், அதை வந்து சிபின்னு சொல்கிறேன். சிபி சீக்குவல் டு எப்சிலான் ஜீரோ எப்சிலான் ஆர் ஏ பை டூ டி தானே. எப்சிலான் ஆர் வந்து எவ்வளோன்னு தெரியாது, அதனால் இந்த வேல்யூ நம்ம போட்டு விடுவோம். இப்போ அது ரெண்டுமே பக்க இணைப்பில் இருக்குது இல்லை, பேரலல் கெப்பாசிட்டிஸாக இருக்கப்போ சிபி, சரிதானா, சிபி இஸ் ஈக்குவல் டு சிஏ ப்ளஸ் சிபி, சரிதானா. சி எவ்வளவு, இதாக இருக்குது எப்சிலான் ஜீரோ ஏ டிவைடட் பை டி ப்ளஸ் இது எவ்வளவு, எப்சிலான் ஜீரோ எப்சிலான் ஆர், அதாவது சிபி ஆர் ஏ டிவைடட் பை டூ, சாரி டூ டி தான், இங்கேயுமே டூ டி தான், டூ டி. அப்போ இந்த வேல்யூ இதில் ரெண்டுலேயுமே காமனாக இருக்குது, அதனால் அதை எடுத்துடலாம். அப்போ சிபி இஸ் ஈக்குவல் டு எப்சிலான் ஜீரோ ஏ டிவைடட் பை டூ டி, ரெண்டுலேயும் காமனாக இருக்கா, அதை எடுத்துடலாம். எடுத்துட்டா ஒன் ப்ளஸ் இங்கே ஒரு எப்சிலான் இருக்கா, எப்சிலான், இதுதான் ஆன்சர். இதுக்கு பாரு, இதுக்கும் அதே வேல்யூ தான், இது வந்து சீரீஸில் இருக்குது இல்லையா, சி இது இது சிஏன்னு எடுத்துக்க, இது சிபின்னு எடுத்துக்க, இது சிஏ இஸ் ஈக்குவல் டு எப்சிலான் ஜீரோ எப்சிலான் ஆர், ஏன்னா ஃபார்மில் வந்து எப்சிலான் ஏ டிவைடட் பை டி தானே, எப்சிலான் ஆர், இது ஏ தான், ஏ பை டூ கிடையாது, அப்படிதானே, பை டி கிடையாது, டி பை டூ, டி பை டூ, அது எப்படி போடலாம், டூ எப்சிலான் ஜீரோ எப்சிலான் ஆர் ஏ பை டி. இந்த எப்சிலான் ஆர் வந்து எவ்வளவு, ஏர் மீடியத்துக்கு எவ்வளவு, ஏருக்கு வந்து ஒன்று. அப்போ வந்து சிஏ இஸ் ஈக்குவல் டு டூ எப்சிலான் ஜீரோ ஏ டிவைடட் பை டி. சிபி என்ன போடணும், எப்சிலான் ஜீரோ எப்சிலான் ஆர் ஏ
சரிதானா டிவைடட் பை டி பை டூ புரியுதா அப்போ சிபி கண்டுபிடிச்சாச்சு சிஏ கண்டுபிடிச்சாச்சு இது என்ன காம்பினேஷனில் இருக்குது சீரீஸில் இருக்குது மேலேங்கிலையும் இருக்குது அப்போ ஒன் பை சிஎஸ் அப்போ அந்த ஒன் பை சிஎஸ்ன்னு போடுறோம்ல கெப்பாசிட்டர்ஸ் இன் சீரீஸ் தொடர் இணைப்பில் சிஎஸ்க்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன் சிக்யூன்னு போடுறேன் இங்கே மாதிரி இந்த மாதிரி இது சிபின்னு கொடுத்தேனா இல்லையா சிபின்னு கொடுத்தேன்ல பேரலல் தான் ஆனால் எகெயின் இது வந்து பிங்கிற கெப்பாசிட்டர் பிங்கிற மின்தேக்கி அதனால் பீனே வந்துடுது சிக்யூன்னு எடுத்துருந்தேன் சிக்யூ சீக்வல் டு ஒன் பை சிஏ ப்ளஸ் ஒன் பை சிபி அது எப்படி போட்டுடலாம் ஒன் பை சிக்யூ இஸ் ஈக்குவல் டு எவ்வளவு ஒன் பை சிக்யூ வந்து எவ்வளவு ஒன் பை டூ எப்சிலான் ஜீரோ ஏ டிவைடட் பை டி டி வந்து மேலே போயிட்டு ப்ளஸ் இங்கே பாரு மேலே டி இருக்குது கீழே டூ எப்சிலான் ஜீரோ எப்சிலான் ஆர் ஏ டூ எப்சிலான் ஜீரோ எப்சிலான் ஆர் ஏ டிவைடட் பை டின்னு போடணும் இந்த டி வந்து மேலே போயிடுது அப்போ எதை காமனாக எடுத்துடலாம் ஒன் பை சி கியூ சீக்வல் டு என்னதெல்லாம் வெளியே எடுத்துடலாம் டி டிவைடட் பை டூ எப்சிலான் ஜீரோ ஏ வெளியே எடுத்துடலாம் வெளியே எடுத்துட்டா என்ன வந்துடும் ஒன் ப்ளஸ் ஒன் பை எப்சிலான் ஆர் சரிதானா ரைட்டா அதை எப்படி போடலாம் சிக்யூ இஸ் ஈக்குவல் டு டூ எப்சிலான் ஜீரோ தலைகீழே போட்டு டூ எப்சிலான் ஜீரோ ஏ டிவைடட் பை டி இன்ட்டு எப்சிலான் ஆர் டிவைடட் பை ஒன் ப்ளஸ் எப்சிலான் ஆர் ஆன்சர் வருதா சரியா இது குறுக்க பெருக்கணும்னா எப்சிலான் ஆர் இன் ஒன் ப்ளஸ் எப்சிலான் ஆர் டிவைடட் பை எப்சிலான் ஆர்னு வரும் அப்படிதானா இது எவ்வளோ நான் போட்டுடுறேன்னு டி டிவைடட் பை டூ எப்சிலான் ஜீரோ ஏ இன்ட்டு இது எப்படி போடலாம் ஒன் ப்ளஸ் எப்சிலான் ஆர் டிவைடட் பை எப்சிலான் ஆர் அதை அப்படியே தலையில் போட்டுடுறோம் இதுதான் ஆன்சர்